வணக்கம், இது கிரைம் டைம். நான் நந்தா. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹாலிவுட் திரைப்பட காட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை கயிறு கட்டி கார் மூலம் அடியோடு பெயர்த்தெடுத்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. துரத்தி சென்ற போலீசாரிடம் கொள்ளை கும்பல் சிக்கியதா? வாடகை காரை வைத்து ஏடிஎம் இயந்திரத்தை கயிறு கட்டி பெயர்த்து எடுத்துள்ளனர். உள்ளூர் கொள்ளை கும்பல் ஒன்று. மினி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கொள்ளை கும்பல் போலீசாரிடம் சிக்கினார்களா? நடந்தது என்ன? உலகத்திலேயே ஏடிஎம்மில் கொள்ளையடிப்பது எப்படி என கோர்ஸ் வைத்து டியூஷன் சொல்லிக் கொடுத்து விதம் விதமாக திருட்டில் ஈடுபடும் கும்பல் நம் நாட்டில் மட்டுமே உள்ளன. புதிய டெக்னாலஜிகளை கற்றுக்கொண்டு நூதன முறையில் நடைபெறும் ஏடிஎம் கொள்ளை சம்பவங்களை ஏராளமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தற்போது ஹாலிவுட் தரத்திற்கு ஒரு கும்பல் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி போலீசாரையே அசர வைத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் பீட் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அம்மாவட்டத்தின் தரூர் பகுதியில் பாரத ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் மையம் ஒன்று செயல்பட்டு வந்தது. கடந்த சனிக்கிழமை மழை பெய்து கொண்டிருக்கும் வேளையில் ரெயின்கோட் அணிந்தபடி வந்த நான்கு பேர் கும்பல் ஏடிஎம் மையத்திற்குள் கயிறுடன் நுழைந்துள்ளனர். கயிற்றின் ஒரு முனையை ஏடிஎம் இயந்திரத்தை சுற்றி இறுக்கி கட்டிய கும்பல் மற்றொரு முனையை தாங்கள் வந்த காரில் கட்டியுள்ளனர். காரை ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தூக்கி அவர்கள் ஏடிஎம் இயந்திரத்தின் மேல் பகுதியை உடைத்து எடுத்தனர். பின்னர் மீண்டும் உள்ளே வந்த அவர்கள் கயிறை ஏடிஎம் இயந்திரத்தின் அடிப்பகுதியில் கட்டி கார் மூலம் இழுக்க அந்த இயந்திரம் அடியோடு பெயர்த்து கொண்டு வந்தது. கொள்ளையர்கள் நான்கு பேரும் அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு கார் டிக்கியில் வைத்துக் கொண்டு சென்றுள்ளனர். அதற்குள் அலாரம் வங்கி மையத்திற்கு செல்ல அவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துவிட்டனர். விரைந்து வந்த போலீசார் கொள்ளையர்கள் சென்ற காரை அடையாளம் கண்டு துரத்த ஆரம்பித்தனர். இந்த துரத்தல் சுமார் 61 கிலோமீட்டர் வரை நீடித்ததாக தெரிகிறது. பின்னர் கொள்ளையர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை சாலையிலேயே போட்டுவிட்டு தப்பியோடிவிட்டனர். பணத்தை மீட்ட போலீசார் கொள்ளையர்களை தவற விட்டுவிட்டனர். அந்த இயந்திரத்தில் சுமார் 21 லட்சம் ரூபாய் வரை இருந்ததாக கூறப்படுகிறது. ஹாலிவுட் திரைப்பட காட்சிகளைப் போல அரங்கேறிய இந்த கொள்ளை சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.